அம்மாவை நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க, யாருமே நம்பாதுன்னு சொன்னாங்க. என்னோட லைஃப் இப்படி இப்படி ஆயிடுச்சு, உன் லைஃப் இப்படி ஆயிடக்கூடாது. நிறைய நம்பி ஏமாந்துருக்கீங்களோ? நிறைய இருக்கு. அன்பு, பணம், இது ரெண்டு போதுமே. பார்க்குறவங்களுக்கு வந்து இவன் நல்லா டான்ஸ் பண்ணி நல்லா ஜாலியாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க, அது இல்லை. எங்களுக்குள்ள எவ்வளோ கஷ்டங்களோட அம்மாவை இந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும். எனக்கு த்ரோபால் இன்ட்ரெஸ்ட், இப்போ நான் ப்ராக்டிக்ஸில் தான் இருக்கேன், ஐபிஎஸ் ஆகணும். எங்கள் அம்மா வீட்டை கண்ணீர் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் பதிலடி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் நான் என்ன சொல்லுவீங்க? அம்மானாலே பிடிக்கும், அதில் என்ன பிடிச்ச விஷயம்? அப்படியா? சிங்கிள் பேரண்டாக இருக்கக்கூடிய ஒரு பெயின் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு இருக்கு? சிங்கிள் பேரண்ட்ன்றதே ஒரு சவாலான ஒரு வாழ்க்கை தானே. இன்னொன்று, அது அதுவும் பொண்ணு, பொண்ணுன்ற நம்ம வந்து வளர்த்தும் போது எவ்வளோ கஷ்டம்ன்றது தெரியல உங்களுக்கு. நான் ரொம்ப நான் ஃபீல் பண்ண டைம்னா பாப்பாவை தப்பாக பேசினாங்க ஒரு டைம். அது வந்து அந்த பேட் கமெண்ட் வந்து சில டைம்ல அழுவாங்க, உட்காந்து எதுக்கு அழுவாங்கன்னு தெரியாது. அம்மா அழுவாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம பாப்பாவையும் இந்த ரீல்ஸ்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதனால தோணுச்சு? ஜெகா வைஷு, இந்த பேரு காரணம் என்ன? அம்மா நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க, யாருமே நம்பாதுன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப இது. ஏன் அது சொல்லி கொடுத்துருக்கீங்க? அப்படி இல்லை, பொதுவாக வந்து தனியாக நம்ம வந்து தனியாக வாழ்கிறோம் விஷ்ணு. என்னோடய லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ வந்து நம்ம சொல்லி கொடுத்தாதான், ஏன்னா இந்த இந்த ஒரு ஏஜ் ரொம்ப பக்குவமான ஒரு ஏஜ். எப்படி வேணால் வந்து சில பேர் பேசுவாங்க, பழகுவாங்க. உனக்கு இப்போதைக்கு படிப்புன்ற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இந்த இந்த ஒரு ஏஜில் நானும் கடந்து வந்திருக்கேன். எனக்கும் சில சில எல்லாமே எனக்கு ஒரு ஆசைகள்லாம் எனக்கு வந்திருக்கும். என்னோடய லைஃப் இப்படி இப்படி ஆகிடுச்சு, உன் லைஃப் இப்படி ஆகிடக்கூடாது. ஆசைகள் வரும், ஆனால் நீ வந்து படிப்பில் ஃபஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக கொண்டு போ. உனக்கும் ஒரு ஏஜ் வரும்போது கண்டிப்பாக வந்து அது உனக்கு தேவையான கண்டிப்பாக அம்மா நான் செய்வேன். அது கொஞ்சம் வந்து எல்லாரையும் கரெக்டான இந்த லைஃப்ல வந்து கரெக்டாக கொண்டு போகணும். அதை அடிக்கடினு சொல்கிற வார்த்தை தான், படிப்பு தவிர்த்து இப்போதைக்கு வேறு எதுவும் தாட் கொடு அப்படியே தான் வந்து அம்மாட்ட சொல்லு. ஏன்னா இதில் நானும் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன், அந்த ஏஜை நான் தாண்டி தான் வந்திருக்கேன். எதுனாலும் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லு, எதுனாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட. நிறைய நம்பி ஏமாந்துருக்கீங்களோ? நிறைய இருக்கு. அன்பு, பணம், இது ரெண்டு போதுமே. அன்புன்ற விஷயத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சிங்கிள் பேரண்ட்டு. அன்பு நம்ம டக்குன்னு யாராவது ஒன்று கொடுத்தா நமக்கு ஒரு சின்ன அன்புனாலும் நமக்கு அது பெருசாக தெரியும். பணங்காசுன்றது நம்புவோம், அந்த பணங்காசுலேயும் ஏமாந்துருக்கேன். நீங்கள் வந்து ஸோ அம்மாவோட இந்த டஃப் டைம்ஸ்லாம் எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்க, என்ன மாதிரி என்கரேஜ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்டு என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க. அதுமாரி நான் போய் உட்காந்துட்டு இருப்பேன், என்னம்மா ஆச்சு மறுபடியும் இன்னொரு தாட்டி கேட்பேன், ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க. அப்புறமே நான் சாப்பிட்ருமோ அவங்களே வந்துடுவாங்க. நான் ரெண்டு தாட்டி கேட்டேன்னா அவங்களே வந்துடுவாங்க. அவ்வளோதான், அந்த இடத்துல அவ்வளோதான் முடிஞ்சிடும். என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. அவங்க கூட இருந்தாலே அந்த ஒரு எனர்ஜி ஒன்று தானே வந்துடுதா? பாப்பா வந்து என்கிட்ட என் கூட இருந்தானா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். இவ ஸ்கூலுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ, நான் எல்லாம் நான் போட்டு யோசிச்சுட்டு தான் இருப்பேன். என்னுடைய நிறைய ஏதாவது நமக்குள்ள நிறைய ஸ்ட்ரகல் இருக்கு, எல்லா பத்தியும் நான் யோசிச்சிட்டே இருப்பேன். ஆனால் இவன்ட்ட நான் கண்டுக்க மாட்டேன், அதை நான் வந்து காட்டிக்க மாட்டேன். அப்பயும் நம்ம ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு, வந்து என்கிட்ட கேட்பான், கேட்காமல கேட்பா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அது வந்து தப்பு. நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய எல்லாமே வந்து ஏன்னா நானும் இவன் தான் இருக்கும். அப்படிங்கும்போது நான் என்னோடய எல்லாத்தையும் அவட்ட சொன்னால் மட்டும்தான் அவளுக்கு தெரிய வரும். நான் சின்ன வயசுலேருந்து அவகிட்ட சில விஷயங்கள் நான் சொல்லாமல் சொல்லாமல் என்னுடைய கஷ்டங்கள் நானே எல்லாமே பார்த்து பார்த்து என்கிட்ட இவட்ட எனக்கு சொல்கிறதுக்கான இதே. ஆனால் இப்போ நான் சொல்லும்போது காது கொடுத்து கேட்க மாட்டேறான். அப்படிலாம் சொல்கிறா இல்லைங்களா? இப்போ அப்பா அம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்க பண்ணுறேம்மா ஏம்மா அப்படின்ற மாதிரி இப்போ அவளுடைய ஃபேஸு இப்போ தான் இப்படி தான் இருக்குது, ரியாக்ஷன் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு அட்வைஸ் இப்ப நீங்க சொல்லுங்க. அம்மாக்கு ஒரு அட்வைஸ் தான், என்ன அட்வைஸ்? இந்த இடத்துல டவுன் ஆக கூடாது, அண்ட் கஷ்டப்படாத, அடிக்கடி திட்டாத, அடிக்க அட்வைஸ். அந்த அட்வைஸ் மட்டும் கேட்க முடியாது. அவன் சேட்டை பண்ணா திட்ட தான் செய்யணும். சேட்டை பண்ணா திட்டு, காரணமே இல்லாம திட்டு, காரணமே இல்லாம திட்டு. நான் பைத்தியம் இல்லையே? நீ கோவம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் திட்டுறேன்டா. நீ கால்ல கூட நம்ம கோவங்களை வந்து நம்ம இங்கதான் காட்ட முடியும். எனக்கு பொண்ணு எவ்வளவு மனசு பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா ஒரு இன்டர்வியூல வந்து உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ரோ. அப்படி அப்படி இல்லை, நமக்கு நானும் அவதான் இருக்கும். அப்புறம் வந்து என்னுடைய கோவங்கள், என்னுடைய இதெல்லாம் பத்தி நான் வெளியே யார்ட்டையும் காட்ட முடியாது. இந்த இருக்கையில வாங்க வீட்டை தான் காட்டுவேன் நான்.
அதுக்கப்புறம் நானே போய் சாரி பாப்பாங்கிட்டு சமாதானம். அப்புறம் பாசம் விட்டியா இங்க வர மாட்டேங்குது, திட்டு முட்டு. அது எப்படி பாசம் இல்லாம இருக்கும்? பாசம் வந்து காட்டுறாங்க, ஆனா எனக்கு தெரியாம காட்டுறாங்க. ஐ மீன் நான் தூங்குனதுக்கு அப்புறம் கொஞ்சது. அப்ப அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா, கண்ணு மூடிட்டே வந்து பாத்தீங்களா. அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நான் போய் தூங்குனதுக்கு அப்புறம் தான் அப்பதான் முகம் ரொம்ப அமைதியா இருக்கும். இவ்வளவு அமைதியா இருக்கியே, ஏன் வாய தந்தா மட்டும் மூட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி. தூங்கும் போது அதை ரொம்ப அமைதியா நான் பாக்குற ஒரு நேரம்னா அந்த வாயை மூடுற நேரம் தான் நான் பார்க்க முடியும். அதான் தூங்குக்கு அப்புறம் போய் கொஞ்சுவேன். ஆனா எப்பாவது ஒரு டைம் பாசத்தை வெளிப்படுத்திருக்காங்களா? அவங்க வந்து பாசம், அவங்க பாசம் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். நிறைய அம்மா வந்துட்டு பாசம்னா முத்தம் கொடுப்பாங்க, அழகா இருக்க இப்படி பண்ணுவாங்க. ஆனா எங்க அம்மா பாசம் வேற மாதிரி இருக்கும். எப்படின்றது இப்படி 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 பண்றது இப்படி பண்ணுவாங்க. எனக்கு இப்படி பண்ணி அப்படி செய்யறது ரொம்ப பிடிக்கும். அதனால அது அப்படிதான் என்னோட வெளிப்படுத்தல் அப்படிதான் இருக்கும். போட்டு போட்டு நெருக்கிறது. ஆமா அப்படிதான் பண்ணுவேன். வேணாமா வேணாமா, நீ பாசமா தான் இருக்க, வேணாமா வேணாமா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுவாங்க. ஃபேவரட் ஹாபி என்ன? ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க இந்த ஃப்ரீ டைம்ல இருக்கும்போதெல்லாம்? அம்மா வாய்ப்பு இல்ல. நான் சொல்லிட்டேங்களா, உட்காந்து டிராயிங் பண்ணுவாங்க. இவங்க வந்து லெட்டர் எழுதுவாங்க, அம்மா ஐ லவ் யூன்னு போட்டு லெட்டர் எழுதுவாங்க. என் கூட சண்டை போட்டு அதை கிழிச்சு போட்டுருவாங்க. ஆமா, அம்மா அம்மா அந்த பக்கம் இருக்கும், லவ் யூ இந்த இந்த பக்கம் இருக்கும். அப்படிதான் இவங்களுடைய ஹாபி. அதுதான் பெயிண்ட் பண்ணுவாங்க, பெயிண்ட் பண்ணுவாங்க. நான் சொல்றேன், பெயிண்ட் பண்ணுவாங்க, அதை அவங்களே கிழிச்சு போட்டுருவாங்க. ஏ4 சீட் வாங்கிட்டு வருவாங்க, அழகாதான் இருக்கும். பாப்பா அதெல்லாம் ஒட்டி வைத்தாங்க அழகா. அது நல்லா வேலை மட்டும் அவளை கிழிச்சு வந்து போட்டு உட்காந்து. அதோட இன்னும் பெட்டரா பண்ணணும் ஒரு ஆசை வரும்ல. நான் என்ன சொல்றேன், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பரா டிராயிங் பண்ணுவான். நம்ம யோசிக்கிறது வந்து ஒண்ணு இருக்கும், நம்ம இங்க வரைஞ்சது ஒண்ணு இருக்கும். டிராயிங் நல்லா இருக்கலாம். இன்னொரு அதே மாதிரி வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைவேன், அதே மாதிரி வரைஞ்சிருவேன். ஆனா அது குப்பைக்கு போயிடும். அம்மா எப்படியோ கூட்டி கூட்டி குப்பைக்கு தள்ளிடுவாங்க. அவளே பாத்தீங்கன்னா அவன் வந்து பக்கம் எடுத்து, நான் சும்மா கூடுதுக்கு அப்புறம் பாப்பேன், ஐயோ இவ பாப்பா வரைஞ்சதாச்சு எடுத்து வைக்க போவேன். நான் இந்த பக்கம் போயிட்டு அவன் என்னமா குப்பையில போட்டு வச்சிருக்கேன்னு அவளே அவளே கிழிச்சு போட்டு போயிடுவான். போட்டுருவாங்களோ ஒரு வேலை. அவங்களுக்கு வந்து என் மேல கோவம்னா வந்து என் மேல அப்படி டேட்டா வந்து காட்டிடுறாங்க. நான் எதுல காட்டுறது? அந்த பேப்பர்ல இருந்து என்னால காட்ட முடியும். எப்படின்னா எழுதி எழுதி, அது தப்பு தப்பா எழுதி வைப்பாங்க. தமிழ் வந்து எல்லாம் கொஞ்சம் அறகுறை தான் தமிழ்லாம், கொஞ்சம் தப்பு தப்பா தான் இருக்கும். நானே ஸ்பெல்லிங் எப்படி படிப்பேன்? அப்பயும் என்னைய திட்டி தான் போட்டிருக்கிறான். அப்புறம்தான் நான் புரிஞ்சுப்பேன் நான். ஆனா உங்களுக்கு எந்த அம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு? டெய்லரா இருந்தா? டெய்லரா இருந்தா எனக்குமே அந்த லைஃப் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ வந்து வீடியோ பண்ணிட்டு அம்மா வீட்டில் இருக்காங்க, அப்போ ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அந்த வீடியோ எடிட் பண்ணும், இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும், அது பண்ணும், இது பண்ணும். டெய்லர் ஆகும்போது அப்படிலாம் இல்லை, இன்னைக்கு வேலைக்கு போகணுமா, அவ்வளோ அது ஒரு டென்ஷன் தான் அம்மாவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ பல டென்ஷன் சுற்றி சுற்றி வரும்போது நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. இல்லை உண்மை, எனக்குமே அந்த டெய்லர் ஒர்க் தான், எனக்குமே அந்த ஒரு லைஃப் ரொம்ப பிடிச்சது தான். ஆனால் இப்போ இதில் நான் அப்போ நான் வந்து வீட்டு விட்டு நான் வெளியே போயிட்டேன். இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துட்டான். இப்போ நம்ம வந்து என் கூடவே இருக்கா இல்லையா, இவளுக்கான அந்த லைஃப்ல வந்து அம்மா வெளியில இருந்தாங்க என்னை விட்டுட்டு. இப்போ கூட இருக்கிறது வந்து எனக்கு பிடிச்சது. இப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த கஷ்டப்படுறேன்னா இந்த ரீல்ஸ் நாம எடுத்தாலுமே இதுல வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றது பாக்குறவங்களுக்கு வந்து இவ என்ன நல்லா டான்ஸ் பண்ணி நல்லா ஜாலியா இருக்கான்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, எங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்களோட இதை நாங்க வந்து எப்படி நான் கொண்டு போயிட்டு இருக்கன்றது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதுவும் ஒரு பெண் குழந்தை. நான் இன்னைக்கு வந்து என் பொண்ணோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்கின்றது எனக்கு ஒரு ஹாப்பியா இருந்தாலும், இதுக்கடையில என்னோட ஸ்ட்ரெஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்ப வந்து எனக்கு ஒரே வேலை தான் டெய்லர். இன்னைக்கு நான் வேலைக்கு போனா எனக்கு நம்ம காசு. அப்ப ஆனா அப்போ வந்து என் பொண்ணோட நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இன்னைக்கு என் கூட அவ கூட இருந்துமே என்னால நிம்மதியான ஒரு லைஃப் இல்லாம இருக்கு. அதுதான் சொல்றேன். உங்களோட ட்ரீம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அம்மாவை இந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும். எனக்கு த்ரோபால் இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் ப்ராக்டிக்ஸில் தான் இருக்கேன், ஐபிஎஸ் ஆகணும். எங்கள் அம்மா வீட்ட கண்ணீர் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் பதிலடி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன ஒரு ட்ரீம் இருக்குது? பாப்பா வந்து அவளுக்கு நான் ஸ்டார்டிங்லேருந்தே நினச்சது என்னன்னா, என்னை வந்து அந்தளவுக்கு எங்கள் அம்மா வீட்டில் என்னை படிக்க வைக்கல. இவங்களுக்கு ஒரு 2 டிகிரியாவது. அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு ஆசை இருந்துச்சு டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு. டீச்சர் நல்லா படித்தேன், நல்லா படித்தேன் நான். நான் இதுக்காக சொல்லலை, நான் நான் நல்லா படித்தேன். எங்கள் வீட்டில் வந்து அந்த சமயம் வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால எங்க என்னை 10வது ஸ்டாப் பண்ணிட்டாங்க, படிக்கல. ஆனாலும் நான் நல்லா படிச்சுட்டேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்போ வந்து கர்ப்பப்பை ப்ராப்ளம். அம்மாவுக்கு 10th நான் கரெக்டாக எனக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சரியாக நான் படிக்காம தான் போய் கரெக்டாக 378 மார்க் எடுத்தேன். அதில் படிக்காமல் போயிட்டு எடுத்தேன் நான். ஏன்னா ஓரளவுக்கு நல்லா அந்த ரிவிஷன்லாம் நான் அதிகமாக நான் வந்து இருந்தது எல்லாமே அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் எங்கள் அம்மாவோட தான் நான் இருந்தேன். அங்கே தான் உட்காந்து படித்தேன். நான் இப்போ இவளுக்கு எல்லாம் நான் உனக்கு எல்லாமே நான் பண்றேன். எனக்கு கிடைக்காத அனைத்தும் நான் பண்றேன். ஒரு 2 டிகிரி பண்ணிடு, 2 டிகிரி எடுத்துரு.
ஏன் நம்ம பாப்பாவையும் இந்த ரீல்ஸ் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதனால தோணுச்சு? நாங்க டிக்டாக்ல இருந்தே நாங்க சேர்ந்தா பண்ணிருக்கோம். டிக்டாக் டயத்துல நானும் பாப்பாவும் பண்ணதுதான். அதுக்கப்புறம் டிக்டாக் பேன் பண்ணாங்க. நான் அப்புறம் என்னோட மோஜி இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் நான் அந்த வீடியோஸ் அப்படியே தூக்கி இதுல போடுவேன். அப்புறம் இப்போ அவளுக்கு நாங்க ரெண்டு ஸ்டார்டிங்ல நாங்க இருந்தனால பாத்தீங்கன்னா எப்பயாவது இப்ப பண்ணிப்பான். மற்ற எல்லாம் நாங்க வந்து ரெகுலரா பண்றது கிடையாது. ஃப்ரீ டைம் ஏதாவது ஒரு டைம் இருக்கும்போது எடுத்து பண்றது. அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் நான் என்ன சொல்லுவீங்க? அம்மானாலே பிடிக்கும். அதுல என்ன பிடிச்ச விஷயம்? அப்படியா? என்ன அவங்களே ஷாக்கா கேக்குறாங்க. நான் பண்ணிடுவேன் நீ தானே பண்ண அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க நான் பண்ணல அப்பதான் தலாசி இருக்க வெளியே பண்ணிப்பா, பிரஸ் பண்ணிட்டு வெளியே போவா. அந்த நம்ம வந்து சொல்ற டைமுக்கு அது நடக்காதாங்க. என்னோட வேலை பாத்தீங்கன்னா, நான் காலையில எந்திரிச்சுனா நான் அப்பயே வந்து நான் வந்து பிளாக் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்னோட வீடியோஸ் நான் அப்பதான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எனக்கு ஏன்னா நமக்கு சோறு அதான் போடுது. நம்ம அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அதுவும் நான் பண்ணிட்டு எடிட்டிங் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும், சமையல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், ஓடுவேன் வருவேன். இவ பாட்டு இந்த சாதாரணமா நடப்பா வருவா கரெக்டா அந்த 8:30 ஆனதா வாமா வாமான்னு கூப்பிடுவா என்னை. எனக்கு வந்து 9:30 தான் ஸ்கூல் ப்ரேயர்ல வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் போயிடணும்னு ஆசைப்படுவேன். அதுக்கு முன்னாடி போயிடுவேன். அப்ப நான் ஸ்லோவா கிளம்பினாலும் சீக்கிரமா போயிடுறேன்ல. அப்படியே நீங்க என்ன திட்டுறீங்க அப்படின்னு? அது யார் வந்துட்டு போராடுறது? அதுக்கு யார் இங்க போராடுறது? அவளை 9:30 விடுறதுக்காக யார் இங்க போராடுறது? அவளாம் நான் இப்ப வந்து அம்மா நான் குழந்தையா இருக்கும் போது அம்மா என்ன ரெடி பண்ணிட்டு சமைக்கிறதுக்கு கஷ்டம் வந்துச்சு. இப்ப நானே வந்துட்டு நானே ரெடி ஆயிக்கிறேன், என்ன பண்ணிக்கிறேன். தலை செய்வோம் மட்டும் தானே உங்களை கூப்பிடுறேன். அதுதான் நானும் கேட்கிறேன். குழந்தையில நான் வந்து கஷ்டப்பட்டேன். இப்போ நான் ஏன் கஷ்டப்படுறேன்? நீ உனக்கு வந்து கிளப்புறது சமைக்க மட்டும் தானே? குழந்தைங்களா நான் வந்து குளிப்பாட்டணும் சமைக்கிறதுக்கும் என்ன எழுப்புறக்க மட்டும் தானே கஷ்டப்படுறீங்க? மத்த விஷயத்துல கஷ்டப்படுறீங்களா? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளியவே போவேன். அவ இல்லாம எங்கேயும் போக மாட்டேன். அவ இல்லாம நாங்க எங்கேயுமே போனதே கிடையாது. சப்போஸ் எனக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அவ வந்து வரவேற்க வந்துட்டு நான் வந்துட்டு வெயிட் பண்ணுவேன். சப்போஸ் எனக்கு ஏதாவது சூட் எல்லாம் இருந்தா நான் வந்து வீக்கெண்ட்ல தான் நான் வந்து பிளான் பண்ணுவேன். இன்னைக்கு அவளுக்கு லீவுன்றனால இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கும். அந்த மாதிரி எங்க போனாலும் அந்த ஒரு கேரிங், அது வந்து ஒரு பெண்கள் வந்துட்டு அதுவும் தனியா வளர்த்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுல இந்த சொசைட்டி வேற நம்ம நாலு பேர் நாலு விதமா அது பேசிட்டாங்க. அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றீங்க? அது அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இப்ப வந்து அந்த விமர்சனங்கள் வர வர இன்னைக்கு நல்லா தானே போயிட்டு இருக்கோம். விமர்சனங்கள் வந்து வந்துட்டு தான் இருக்கு. நம்ம அது வந்து நம்ம மீண்டும் வந்து நான் வந்து இதுக்கப்புறம் நான் என் லைஃப் வந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து இப்ப எனக்கு இன்கம் முத கொண்டு எனக்கு அவங்களால எனக்கு எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு நம்ம வந்துட்டு ஒரு சோசியல் மீடியால இருந்துட்டு நான் ஒரு டெய்லரா இருந்து இன்னைக்கு வந்து நானும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸரா நானும் வந்துட்டு ஒரு நான் வந்து நான் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, என்னை வந்து செலிபிரிட்டியா கூப்பிடுறாங்க, ஒரு நம்மளை வந்து நம்மளே ஒரு கெஸ்டா கூப்பிடுறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நம்மள்ட்ட வந்து கமெண்ட்ல பேசுறாங்க, நேரடியாக வந்து என்கிட்ட யாரும் பேச போறது கிடையாது. என்னை வந்து பார்க்காதவங்க தானே பேசிட்டு இருக்காங்க. என்கிட்ட பழைய பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு. நேரடியா எப்பாவது இதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா, அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நேரடியா வந்து சொல்லி? எனக்கு இல்ல இல்ல, நேரடியா வந்து என்கிட்ட யாருமே இப்ப வரைக்கும் சொன்னது கிடையாது. நான் ரொம்ப நான் ஃபீல் பண்ண டைம்னா பாப்பாவை தப்பா பேசினாங்க ஒரு டைம். அவங்களுக்கு நான் பதிலடி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு கண்டுபிடிச்சாச்சு அது யாரு என்னது பேசுறவங்களுக்கு கண்டுபிடிச்சு. அந்த பையன்கிட்ட நான் வந்து பேசிட்டேன், அவங்ககிட்ட சாரி கேட்டான். அப்ப அந்த பையன்ட்ட நாங்க பேசிட்டு இருக்கும்போது, அக்கா நீங்க அந்த வீடியோஸ் கொஞ்சம் டிலேட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அவருக்கு அன்னைக்கு பெண் குழந்தை ஒண்ணு பிறந்திருக்குன்னு சொன்னாரு. நான் வந்து வாழ்த்துக்கள் சொன்னேன் அவருக்கு. ஏன்னா என்னுடைய குழந்தை நீ திட்டின, உனக்கு ஒரு பெண் குழந்தை உனக்கு பிறந்திருக்கு, உன்னோட குழந்தை பேசினா உனக்கு எப்படி இருக்கும்? அப்போ வந்து அவன் வந்து, அக்கா நீங்க வாழ்த்துக்கள் சொல்றீங்கக்கா, நான் ரொம்ப ரொம்ப சாரிக்கா, இதுக்கப்புறம் நான் யாரையும் இப்படி பேச மாட்டேன் கமெண்ட்ல. அந்த பையன் அவளுக்கு சாரி கேட்டார். அது அந்த அளவுக்கு நான் இறங்கி போய் பேசியிருக்கேன். ஒரு கமெண்ட் உங்களை எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னா, அவனை இறங்கி போய் அவனை நாலு வார்த்தையாவது நான் பேசி போட்டேன். அவனுடைய அந்த ஒரு கமெண்ட், அவனுடைய போட்டோ,
எல்லாத்தையும் நான் பப்ளிக்ல போட்டு விட்டேன். போட்டு விட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் போயிட்டு அவனோட கமெண்ட்ல போய் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அவர் சிவகார்த்திகேயன் அண்ணாவுடைய போட்டோ எடுத்திருக்காரு. அவருடைய ஃபேன் தானே அப்படிங்கும் போது அவங்களுடைய சர்க்கிள்ல இருந்து அவங்க வந்து அதுல ஒரு அண்ணா மதுரை, அந்த அண்ணா வந்து எனக்கு கால் பண்ணி அவங்க எப்படின்னு அவங்கள்ட்ட பேசி அப்புறம் இவனை வந்து அந்த ஆளை கண்டுபிடிச்சி கரெக்டாக மறுநாள் கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி அவர் வந்து கான்ஃபரன்ஸ் கால் போட வச்சு எங்கிட்ட சாரி கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. அப்ப என்னால் அவர் வந்து திட்ட முடியல. அவரை நான் வந்துட்டு கால் பண்ணும்போது அவர் வந்து என்னால் திட்ட முடியல. எனக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படி நான் திட்ட முடியும்? நீ தான் வந்து என்னை யாருன்னு தெரியும், நீ வந்துட்டு பேசிட்டு போற. எனக்கு அந்த ஆள் அம்மா நீ வந்து என்னமா நீ பேசணும், நீ வந்து திட்டுமான்னு சொன்னார் அவர். ஆனால் எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, என்னால் திட்டம் எனக்கு அவனை கோவத்தில் நான் வந்து என் பொண்ணை பேச எனக்கு அந்த கோவத்தில் நான் பேசிட்டேன். இன்னைக்கு நான் என்னால் பேச முடியலன்னு சொல்லும்போது அக்கா எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குங்கான்னு சொன்ன உடனே எனக்கு வாழ்த்துக்கள் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அம்மா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு என்னை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்கூட லைவா பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு ஹானஸ்டா ஒரு விஷயம் சொன்னேன், என்ன சொல்வீங்க? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது வந்து இந்த பேட் கமெண்ட் வந்து சில டைம்ல அழுவாங்க, உட்காந்து எதுக்கு அழுவாங்கன்னு தெரியாது. அம்மா அழுவாதன்னு தான் நான் சொல்லுவேன், எதுக்கு அழுவாங்கன்னு தெரியாது எனக்கு, அழுவாதம்மா அப்படின்னு சொல்லுவேன். இந்த பேட் கமெண்ட் வராம இருக்கணும். லைஃப்ல உங்களுக்காக சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? இப்ப எனக்கு ஒரு விஷயம் எனக்கு வேணும்னா நான் அம்மா கையில அப்ப காசு இருக்காது, எனக்கு வேணும்னா நான் அந்த இடத்துல அடம் முடிச்சுன்னு எப்படியா வாங்கி தந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த குழந்தையா இருக்கும்போது அந்த அடம் பிடிக்கும் போது எனக்கு தெரியாது, ஆனா இப்போ வந்து எனக்கு அந்த புரிஞ்சுக்கிற தன்மை வந்துருச்சு. அதை நான் லைவா பார்த்துருக்கேன். பட் ஏதாவது ஒரு இடத்துல அவங்களோட என்ன சொல்ற ஒரு விளையாட்டுத்தனத்தை தாண்டி உங்களுக்காக எப்போனா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா மட்டும் சுடுதண்ணி வச்சு கொடுப்பாளுங்க. எனக்கு சுடுதண்ணி தவிர வேற அவளுக்கு எதுவும் செய்ய தெரியாது. ஏதோ அந்த அந்த டைம் வந்து எனக்கு கை கால் பிடிச்சி விடுறது. எனக்கு அப்போ வந்து ரொம்ப பெயினா இருக்கும் பாடி பெயின், அவளே வந்து வாண்டட செய்வா, தலையெல்லாம் பிடிச்சி விடுவா. எனக்கு அப்போ வந்து அவ எனக்கு ரொம்ப ஹாப்பி. பெண் குழந்தை பெற்றதுல வந்து பசங்களும் இப்போ பண்ணுறாங்க. பசங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பாத்திரம் கழுவுறாங்க, வீடு கூட்டுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். இவங்க இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா மட்டும்னா அவங்க வந்துட்டு வீட்டோட செய்ய மாட்டாங்க. எனக்கு எது அம்மா உனக்கு கை கை கலம் எல்லாமே எனக்கு எல்லாமே செய்வாங்க. அம்மாவுக்கு சரியாச்சுன்னா அந்த பக்கமே போக மாட்டேன். ஆனால் அவங்கள நீங்கள் வந்து ஒரு ராணி மாதிரி பார்த்துக்கணும்னு தானே நினைப்பீங்க? நான் அவளை அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அதெல்லாம் செய்ய விட கூடாது நீ. அதுக்குனே வந்துட்டு எப்படி உனக்கு நான் சப்போர்ட் பண்றேனா? ப்ரோ கிட்டலாம் பேச கூடாது. தப்பு 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 அப்படி இல்ல. நம்ம நானும் என்னோட வர்க்க நான் பாத்துக்கிட்டு எல்லாமே நான் எல்லாமே எடிட்டிங்ல இருந்து நம்ம வீடியோஸ்ல இருந்து எல்லாமே நம்மளே பார்த்து பிளாக்ல இருந்து எல்லாமே எடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய ஃபுல் டைம் ஒர்க் இப்ப நான் முட்டிக்ஸ் நான் வந்து வேற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே இத்தனை வேலைகளையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு. எனக்கு சப்போர்ட் இல்லை, உன்னோட வேலையை நீ பாத்துக்கோ. காலை எந்திரிக்கிறதுல இருந்து உன்னோட வேலை எல்லாமே நீ பாத்துக்கோ. அப்பதான் மத்த நான் என்னுடைய என்னுடைய ப்ராப்ளம் வேற எதுனா கூட அவட்ட காட்டிக்க மாட்டேன். அவ போனதுக்கு அப்புறம் தான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். இவளை ஏதாவது தெரியாம அடிச்சுட்டுனா எனக்கு அந்த சமயம் நான் ஃபீல் பண்ணும் போதுதான் வந்து சமாதானம். ஸ்கூலுக்கு கிளம்பும் சில டைம்லாம் அடி வாங்கிடுவேன். நான் வாட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிடுவேன். நான் அழுதுகிட்டு அன்னைக்கு காலையில நான் எப்படி உட்காந்துருப்பேன்னா அப்படியே உட்காந்துருப்பேன். ஈவினிங் வரைக்கும் அவ வீட்டுக்கு வர வரைக்கும் அப்படியே உட்காந்துருப்பேன். இருந்தாலும் சரி, ஏன் நம்ம பாப்பாவை இன்வால்வ் பண்ணணும் இதுல? அவ வேலைய அவ பாத்துட்டு போகட்டுமே அப்படின்ற மாதிரி ஏன் விடல நீங்க? அவளுடைய வேலையை நான் வந்து படிப்பு தவிர்த்து நான் வந்து இதுல வந்து இழுக்க கிடையாது. அவளுக்குன்னு ஒரு நம்ம வந்து 24 hours நீ படிப்புன்னு சொல்ல முடியாது. அவளுக்கு நாங்க இப்ப நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னா இப்ப நல்லா நாங்க நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருந்தோம்னா வா பண்ணிடலாம். அப்படிதான் நாங்க ஃப்ரீ டைம் தான் பண்ணுவேன். சொல்ல போனா வந்து இது நம்ம ஃபுல் டைம் அவளை வைக்கவே கிடையாது. அவளுக்கு நான் போட்டேன்னா அவளுக்கு நல்ல வியூஸ் போகும். நான் பண்ண விடுறது இல்லை. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் தான் போஸ்ட் போடுவோம் நாங்க. அதிகமா அவள் வந்து ரெகுலரா இதில் வந்து பண்ண விடவே இல்லை. அதுவும் இல்லாமல் இவ கொஞ்சம் ஏதாவது பண்ணா கொஞ்சம் கியூட்டா இருக்கும், அதை நானே தெரியாம எடுத்துருவேன். அவளுக்கு தெரியும், நானே எடுப்பது அவளுக்கே தெரியாது. ஏதாவது ஒரு பாட்டு போட்டு எங்க அண்ணா உட்காந்து அவர் தான் கொஞ்சம் எடிட் பண்ணிலாம் கொடுத்து விடுவாரு. அதை எப்படி போட்டு விட்டுறதுதான். ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சோ எப்பவும் போல இந்த மாதிரி டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஜாலியா சண்டை போட்டு இருங்க. ஓகேவா? டாம் அண்ட் ஜெரி தான் வேணும். தேங்க்யூ 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 தேங்க்யூ.